வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரோனில் எடுக்கிற 360 degree ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரெச்சுடு அவுட்புட்ஸாக தான் நம்ம காப்பி பண்ணும்போது வரும். வியூ பண்ணும்போது மட்டும்தான் ஒரு குளோப் ஃபார்ம் தெரியும். அதை எப்படி நம்ம குளோப் ஃபார்மாகவே கன்வெர்ட் பண்ணி நம்ம சோஷியல் மீடியாலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து இப்படி தான் வருது. நம்ம காப்பி பண்ணோன்னா இந்த வியூ வந்து இப்படி தான் வருது. இதை நம்ம இந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு குளோப் லுக்கில் இருக்கும் 360 degree ஃபோட்டோ. இதுதான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கணும். சிஸ்டம் ஒரு லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரோன்லேருந்து எடுத்த ஃபோட்டோவை ஹை குவாலிட்டியாக காப்பி பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணதெல்லாம் வேண்டாம். வாட்ஸ்அப்லலாம் பண்ணிங்கன்னா அது கம்ப்ரஸ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போடுங்க. அந்த ஃபோட்டோ இப்போ இங்கே தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சுடு ஃபோட்டோவாக இருக்கும். இது வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு 360 degree ஃபோட்டோ. இது வந்து நிறைய ஷார்ட்ஸை வந்து ஒன்றா எடுத்து அது ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த அவுட்புட். அது இது நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு மேலே மெனுவில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, இமேஜ்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இமேஜ் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் இங்கே வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும், ப்ரொபோஷன்ஸ்னால் அதை வந்து நீங்கள் வந்து லாக்கில் இருந்தால் அன்லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லாக்கில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே விட்த்துக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அப்படியே வந்து அது கன்வெர்ட் ஆகும், ஹைட்டுக்கு வந்து அப்படியே டபுளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு 300 டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா வரும், எந்த ஒரு கம்ப்ரஸும் ஆகாமல். அப்புறமா வந்து விட்த்தில் வந்து 8192 வேல்யூ வந்து டைப் பண்ணுங்கள். அது வந்து கிட்டத்தட்ட 8K சைஸ். அது 8192 வந்து ஹைட்டுக்கும் விட்த்துக்கும் ரெண்டுத்துக்குமே டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பயோ மட்டுக்கா இது வந்து ஷார்ப்பர்ன்ற மாதிரி ஒன்று, பயோ கியூபிக் ஷார்ப்பர்னு இருக்கும், லாஸ்ட் வந்து செகண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தவுடனே அந்த இமேஜ் எப்படி ஆகிடும்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஆகிடும். 1:1 ரேஷியோவில் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஸ்ட்ரெச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஸ்கொயர் ஷேப்பில் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் தான் அது வந்து அதுக்கப்புறமா அந்த குளோப் ஃபார்மை கன்வெர்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இமேஜ் ரொட்டேஷன் போயிட்டு ஃப்ளிப் கேன்வாஸ் வெர்டிக்கல் கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த அந்த இமேஜ் வந்து அப்சைட் டவுன் ஆகிடும். அது அப்சைட் டவுன் ஆகிறதுனால அந்த ஃபோல்டிங்க்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்கை கீழேயும் லேண்ட் வந்து மேலேயும் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க மெனுவில் ஃபில்டர் ஆப்ஷன் போயிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனில் ப்ளர் கீழே டிஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு போலார் கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெக்டாங்குலர் டு போலார்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது ஓகேன்னு கொடுத்த உடனே அது ப்ராசஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு குளோப் ஃபார்ம் வந்துடும். இதுதான் அந்த 360 degree ஆங்கிள் ஃபோட்டோ. இதை நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்சைட் டவுன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இமேஜ் ரொட்டேஷனில் போய்ட்டு ஃப்ளிப் கேன்வாஸ் வெர்டிக்கல் கொடுத்துக்கோங்க. அது அப்படியே அப்சைட் டவுன் மாறிடும். ஸோ சி கீழையும் மேலே லேண்டு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். கலர் கரெக்ஷன்ஸ், கர்வ்ஸ், லெவல்ஸ் எதுவுமே பண்ணலாம். இப்போ நான் ப்ரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லைட்டாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஃபில்ட்ரு வச்சுருந்தாலும் அதையும் நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கலர் கரெக்ஷன் டிஃபால்ட்டாகவே நீங்கள் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ். இதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸை கன்வெர்ட் பண்ணியிருந்ததை இதில் நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணுறதுனால உங்களோட இமேஜ் வந்து கொஞ்சம் கூட குவாலிட்டி வந்து ரிடியூஸ் ஆகாது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போதும் அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணாலும் அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் டெரஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ். இதுக்கப்புறம் இந்த கோவளம் ஃபோட்டோ ஜஸ்ட்டு சின்ன ஒரு சிசி பண்ணியிருக்கேன்.
இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் நான் நிறைய ஃப்யூச்சரில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.